முதல் முறையாக பழங்குடியினத்திலிருந்து குடியரசுத் தலைவராக தேர்வானார் திரௌபதி முர்மு. எதிர்த்து போட்டியிட்ட யஸ்வந்த் சின்ஹாவை 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி. நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரௌபதி முர்முவிற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. மக்களுக்கு சிறந்த முறையில் பணியாற்றி நாட்டை சிறந்த முறையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என வாழ்த்து. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் சிறந்த குடியரசுத் தலைவராக திகழ வேண்டும். முதல் பழங்குடியினர் பெண் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பாராட்டு. மின் கட்டண உயர்வு உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் வரும் 27ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு. சென்னை மாமல்லபுரத்தில் வரும் 28ஆம் தேதி 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆய்வு கூட்டம். திருத்தணியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பரணி கிருத்திகை விழா கோலாகலம். பல்வேறு இடங்களில் பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மூன்று முறை ஒத்திவைக்கப்பட்ட காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மேகதாது அணை குறித்து விவாதிக்கப்பட மாட்டாது என தகவல். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.